இந்த முறை தமிழ்நாடு காங்கிரஸுக்கு 9 சீட் கிடையாது. 9 சீட் வாங்கிட்டு எப்படி அந்த 5 சீட்டுக்கு போவாங்க? அவர் வந்து மெத்த படித்த ஒரு மேதாவியாக இருக்கலாம். நான் 20,000 புத்தகம் படிச்சுன்னு சொல்லியிருக்காரு, 2,00,000 கேஸ் போட்டு சொல்லியிருக்காரு, 10 வருஷம் துப்பாக்கி பிடிச்சவங்க. இதெல்லாம் வச்சு அரசியல் அதை மறக்க முடியுமா? ஆனானப்பட்ட திமுகவையே எதிர்த்து வருங்க சி வி சண்முகம். இது வரைக்கும் முன்னாள் அமைச்சர் எல்லாமே வழக்கு போட்டாங்களே, சி வி சண்முகம் கேஸ் போட்டுக்கா. அதிமுகவுக்கு 7 நாள் கழிச்சு கோபம் வருது. ஒரு நாள்ல வந்திருக்கணும், இல்ல அரை நாள்ல வந்திருக்கணும், இல்ல 2-3 நேரத்துல வந்திருக்கணும். பாஜகவை இப்போதாவது எதிர்க்க துணிந்தார்கள். அண்ணாமலை வந்து மதுரை சம்பவம் குறித்து சென்னை வள்ளூர் கோட்டம் ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாரு. ஒரு பொய்யான தகவல் சொல்றா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண. பொய்யான தகவல் பிரேக் பண்ணது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ். பாஜக முந்திக் கொள்ள போகிறது இந்த தகவல் எடப்பாடி ரீச் ஆகுது. அங்கிருந்து ஒரு சோர்ஸ் இங்க சொல்லிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக வர்றாங்க அப்படின்னா இதுல விசிகா இருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பு வரவேற்கும். இன்று நம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் உடைய தலைமை அரசர் குபேந்தர் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்ப பார்த்தா அதிமுக பாஜக இவங்க இதுல பார்த்தா அந்த ஒரு மோதல் போக்கானது இருக்கு, குறிப்பா அண்ணாமலையினுடைய அந்த ஒரு பேச்சினால. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணாமலை பேச்சு நடந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. ஆனா உடனே கோபம் வர வேண்டிய அதிமுகவுக்கு 7 நாள் கழிச்சு கோபம் வருது. உண்மையிலே ஒரு நாள்ல வந்திருக்கணும், இல்ல அரை நாள்ல வந்திருக்கணும், இல்ல 2-3 நேரத்துல வந்திருக்கணும். உண்மையிலே நான் ரிவர்ஸா கூட சொல்றேன், கோபம் வருதுன்னா அண்ணாவை பற்றி இப்படி பேசிவிட்டா. நம்மளுடைய கட்சி பேரு அண்ணாவை தாங்கி கொண்டிருக்கிறது. அது நடக்காத சம்பவம், நடந்திருந்தா கூட வந்து அதிமுக பின்வாங்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரிடம் அண்ணா மன்னிப்பு கேட்டு ஓடி வந்தார், மதுரை விட்டு வெளியேற முடியவில்லை, இப்படிப்பட்ட செய்தியை திரும்ப திரும்ப சொல்றார். அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து அதிமுக ஏன் கோபப்படுது? உண்மையிலே நடந்தது என்ன? அதை வந்து அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடையலாம். பாஜகவை இப்போதாவது எதிர்க்க துணிந்தார்கள். உண்மையிலே வந்து நேத்து ஜெயக்குமார் கொடுத்த பேட்டி எல்லாம் வேஸ்ட் லக்கேஜ், எங்களை விட்டு போனா அவங்க நஷ்டமாயிடுவாங்க, பரவாயில்ல போய் தொலைட்டோம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உச்சபட்சமா பேசுறாரு. இவ்வளோ நடந்த பிறகும் ஏன் வந்து எடப்பாடி வாய் திறக்கவில்லை அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க மற்றவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஜெயக்குமார் சொல்றாங்க, அடுத்து பார்த்தா செல்லூராஜு இவங்க எல்லாருமே சொல்றாங்க, சி வி சண்முகம் இவங்க எல்லாருமே அண்ணாமலை கடுமையா தாக்கி பேசுறாங்க. ஒருவேளை அண்ணாமலைக்கு எடப்பாடியை பார்த்து ஒரு பயம் இருக்கா? எடப்பாடி பயப்படுற அளவுக்கு அண்ணாமலை பெரிய வீரர் கிடையாது, பெரிய போர் தந்திரமிக்க ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. உண்மையிலே அண்ணாமலை என்பவர் அவர் வந்து மெத்த படித்த ஒரு மேதாவியாக இருக்கலாம். ஏன்னா 20,000 புத்தகம் படிச்சுன்னு சொல்லியிருக்கார், 2,00,000 கேஸ் போட்டேன்னு சொல்லியிருக்கார், 10 வருஷம் துப்பாக்கி பிடிச்சவங்க. இதையெல்லாம் வச்சு அரசியல் அதை மறக்க முடியுமா? சொல்றாரு சி வி சண்முகத்தை பார்த்து, சி வி சண்முகம் அமைச்சராக இருக்கும் போது வந்து வசூல் செய்து கொண்டிருந்தார், குற்றவாளிக்கு போலீஸை பார்த்தா பயம் வரும், திருடனுக்கு தேள் கொட்டின கதை இதெல்லாம் சொல்றாருல. ஆனானப்பட்ட திமுகவையே எதிர்த்து வருங்க சி வி சண்முகம். நான் கேட்கிறேன், இது வரைக்கும் முன்னாள் அமைச்சர் எல்லாமே வழக்கு போட்டாங்கல்ல, சி வி சண்முகம் கேஸ் போட்டிருக்காங்களா? அண்ணாமலை சொல்றாருல, எதுக்கு மிரட்டுறீங்க? திமுக கேஸ் பண்ணும். டிஎம்கே டீல் பண்ற இடத்துல சி வி சண்முகம் அண்ணாமலை ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலையை பார்த்து எடப்பாடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பயப்படுற ஆள் இல்லை. ஆனானப்பட்ட சசிகலாவே தூக்கி போட்டவருங்க எடப்பாடி. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை பார்த்து எதுக்கு பயப்படணும்? இப்ப பார்த்தா இபிஎஸ் அமித்ஷா போய் பார்த்துட்டு வர்றாங்க, அதுக்கப்புறமா இவங்க தான் வந்து அதை கையில் எடுக்கிறதான காரணம் என்னவா சார் இருக்கும்? இல்ல, மோடியை அமித்ஷாவையும் பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறார் எடப்பாடி. ஆனால் அங்க என்னன்னு தெரியல, மோடி பார்க்க முடியல, அமித்ஷா பார்த்துட்டு வந்தார். இந்த கூட்டணி விவகாரங்கள் குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ற திட்டத்தில் தான் வந்து எடப்பாடி கூப்பிடுறாங்க, அதுதான் தனியா போயிருக்கார். இன்னும் சொல்ல போனா என்னென்ன தொகுதிகள் வேண்டும், எத்தனை இடங்கள் வேண்டும், இதை வந்து முன்கூட்டியே எடப்பாடியுடைய மனதை நீங்கள் திடப்படுத்த வேண்டும் ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான காரணம், இந்த 5 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்ல நாங்கள் கொண்டு வருகிற தீர்மானத்தை அதிமுக எந்தவித நிபந்தனையுமின்றி ஆதரிக்க வேண்டும். இது ரெண்டு தான். அதை விட பெரிய அஜெண்டா வந்து டெல்லியில் நடக்கிற அந்த சிறப்பு கூட்டத்துக்கு அதிமுக ஏதாவது புதர்க்கமா பேசிவிடக்கூடாது, கண்டிப்பா பேசாது. அதிமுக எதிர்க்கிற மனநிலை இல்லை. இந்தியாவிலே பாஜகவுக்கு மிகப்பெரிய கூட்டணி கட்சின்னா அது அதிமுக மட்டும்தான். அண்ணாமலை டீல் பண்ற மாதிரி அமித்ஷா டீல் பண்ணல, லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு, நான் அப்படிதான் பேசுவோங்கிறார். அண்ணாமலை எப்படி தரம் தாழ்ந்து விமர்சித்தாலும் அதிமுகவை, குறிப்பாக அந்த கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கிற எடப்பாடியை டெல்லி தலைமை எப்படி மதிக்கிறது என்பது
தமிழ்நாடு பாஜக பார்க்கணும். ஆனால் தேவையே இல்லாமல் நீங்கள் வந்து நாமக்கல் இந்த சம்பவம் நடந்த பிறகு அண்ணாமலை வந்து மதுரை சம்பவம் குறித்து சென்னை வள்ளூர் கோட்டம் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார். ஒரு பொய்யான தகவல் சொல்கிறார். நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடலாம். பொய்யான தகவல்ன்றது பிரேக் பண்ணது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ். அண்ணா பிறந்தநாள் விழாவை அதிமுக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறது. அண்ணாவை பெயரை முன்னிலையை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி இப்படி பேசிய பிறகு எதிர்வினி ஆற்றவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுக அசிங்கம். எடப்பாடி பேச்சு கேட்டுக்கொண்டு செல்லூராஜி நான் கருப்போன்னு சொன்னாரோ, இல்லை நீ தலைவரே கிடையாது, உன்னை ஓட ஓட விரட்டுவோம், நீ எல்லாம் பச்சா, நீ ஒன்றுமே கிடையாதுன்னு சிவி சண்முகம் சொன்னதும், தமிழ்நாட்டுக்கு அண்ணா செய்த சாதனை என்னென்ன அப்படின்னு சொன்னதும் மிக சிறப்பான ஒரு பேச்சு. இதெல்லாம் எடப்பாடி சொல்லி பேசினாங்க தெரியாது. ஆனால் விநாயக சக்தி அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு விழா கோலம் பூண்டு கொண்டிருந்த அந்த நாளில் ஜெயக்குமார் சொன்னார்ல, அதுதான் எடப்பாடி சொல்லி பேசியது. திடீர் இப்படி ஜெயக்குமார் சொன்னதுக்கான காரணம் என்ன சார்? ஏற்கனவே வந்து அண்ணா அவர்கள் பற்றிய பேச்சுக்கு பதிலடி கொடுப்பதற்கு சிவி சண்முகம் செல்லூர் அதெல்லாம் பேசிட்டாங்க. விநாயக சக்தி அன்னைக்கு ஜெயக்குமார் செய்த கழகத்துக்கு பின்னணி என்னன்னா, அண்ணாமலை சுற்றி இருக்கிற நபர்களில் ஒருவர் அதிமுக உளவாளியாக மாறிவிட்டார். அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் அண்ணாமலை தன்னுடைய கோட்டையில் ஓட்டை போட்டு வச்சிருக்காரு. அது யாருன்னு தெரியல. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் அந்த கல்யாண வீட்டில் பேட்டி கொடுத்தார் அண்ணாமலை அவர்கள். அதுக்கு பிறகு விநாயக சக்தி காலையில் பேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு பேட்டி இருக்கும். ஜெயக்குமார் அவர்கள் எல்லாம் கொட்டை கொழுக்கிட்ட சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குற வேலையில் ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுக்குறார், எங்கள் கூட்டணியில் பாஜக இல்லைன்னு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க, அதுக்கு பதில் என்னன்னா, டெய்லி காலையில் ஜூம் மீட்டிங் நடத்துகிறார் அண்ணாமலை. அந்த ஜூம் மீட்டிங் போது தன்னுடைய ஹார்ட்கோர் டீம், தன்னுடைய வார் ரூம் டீமு, அப்புறம் பேச்சாளர்கள், இவங்க கிட்ட ஒரு 30 பேர்கிட்ட ஜூம் மீட்டிங் வைப்பார். அந்த ஜூம் மீட்டிங்கில் சொல்கிறார், ஏடிஎம்கே கிட்ட நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, கடுமையாக விமர்சிங்க, ஏறி அடிங்கிறார். ஓகே, அந்த தகவல் ஜெயக்குமாருக்கு வந்து விட்டது. அண்ணாமலை முந்தி கொள்ள போகிறார் அல்லது பாஜக முந்தி கொள்ள போகிறது என்ற அடிப்படையில் என்ற ரீதியில் இந்த தகவல் எடப்பாடிக்கு ரீச் ஆகுது. அங்கிருந்து ஒரு சோர்ஸ் இங்கே சொல்லிட்டான், இந்த மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டார் ஜூம் மீட்டிங்னு வச்சு செஞ்சிட்டாங்க. அப்போ எடப்பாடிட்டன்னு உத்தரவு வந்திருக்கு. ஆமா, பாஜக கோட்டையில் ஓட்டை விழுந்திருக்க இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எப்படி அதிமுக தெரிந்தது? அன்னைக்கு ஏர்லி மார்னிங் மீட்டிங், ஜூம் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை இப்படி ஒரு தகவல் பரிமாறார், நம்ம அதிமுக கிட்ட சமரசம் கிடையாது, ஏறி அடிக்கணுங்கிறார், பின்வாங்கக்கூடாதுங்கிறார். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மத்திய பாஜக தலைமையின் பேச்சை கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு ஜூம் மீட்டிங்கை சொன்னாரா தெரியாது. ஆனால் அண்ணாமலை பேசிய விவகாரம் அடுத்த நிமிடம் பாஜக தரப்புக்கு, அதிமுக தரப்புக்கு வந்து விட்டது. அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் சொல்கிறார், ஒன்று கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க, பேட்டி கொடுங்கன்னு பேட்டி கொடுத்தார். அந்த ஜெயக்குமார் போட்ட பூகம்பம் தான் இன்றைக்கு டெல்லியில் பாஜக தலைமை ஆடி போயிருக்கிறது. நேற்று அந்த விநாயக சக்தி என்று இரவே கூப்பிட்டு அவசரப்பட வேண்டாம், அதிமுக எங்கள் கூட்டில் இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம், இரண்டு பேர் சேர்ந்து முடிவெடுப்போம், அண்ணாமலை பேசியதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அண்ணாமலை பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவல் எடப்பாடி கட்டி இருக்கிறது. இது போக போக எப்படி மாறப்போகிறது? ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து பயணிக்க போகிறார்களா, இல்லை அண்ணாமலை இந்த சண்டை தொடங்கி வைத்த சண்டை அப்படியே வெட்டி கொண்டு முறித்து கொண்டு நிற்க போகிறார்கள்னு போக போக பார்க்க போகிறோம். ஒருவேளை தமிழகத்தில் இப்போ வரைக்குமே என்னதான் மோதல் இருந்தாலும் சென்ட்ரலாக அவங்க வந்து கூட்டாக தான் இருக்காங்க. தமிழகத்தில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இருக்கும், எத்தனை இடங்கள் வந்து ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? டெல்லியில் நடந்த கூட்டத்தில் ஒரு 20 இடங்கள் கேட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னணி நாளிதழ்கள் பாதிக்கு பாதி கேட்டார்கள். இப்போ அதிமுக தலைமையிலான பாஜக தலைமையிலான கூட்டணியில் எந்த கட்சி இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா தேமுதிக அதில் இல்லை. எந்த கூட்டத்துக்கு அவங்க டெல்லியிலையும் கூப்பிடல, இவங்களையும் இங்கே கூப்பிடல. ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட்டார்கள் டெல்லியில் என்டிஏ கூட்டத்தில், மோடி அழைத்த கூட்டத்தில். அன்புமணி ராமதாஸுக்கு பதிலாக அவர் முன்னாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி போயிட்டு இருந்தார். இப்போ அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். வாசன் கட்சி, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், இப்படி இருக்கிற கட்சி தான் இருக்கிறது. ஏசி புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம், இதில் 20-க்கு 20 இடம் வாங்கி பாஜக கூட்டணி கட்சி கொடுக்க போகிறதா, பாஜக எத்தனை நிற்க போகிறதுன்னு மிகப்பெரிய கேள்வி. அதாவது
பாஜக 15 இடங்கள் நிற்க போவதாக அமித்ஷா சொன்னதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் 15 இடங்கள் பாஜக நின்றால் கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதியில் அடிப்படையில் 90 இடத்தை அதிமுக விட்டு தர சம்மதிக்குமா? 15 எம்பி என்றது 90 சட்டமன்ற தொகுதிகள், 2026 9 தூரம் இல்லை, அடுத்த 2 வருஷத்துல வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அமித்ஷா 15 இடம் கேட்டால் நிச்சயமாக எடப்பாடி தரமாட்டார்தான் சொன்ன அண்ணாமலையை பார்த்து எடப்பாடி பயப்படுறாருன்னு கேட்டீங்க. அமித்ஷா 15 இடம் கேட்டால் கூட எடப்பாடி டீல் பண்ணுவார். 2019 5 இடம் கொடுத்தார், இந்த முறை 10 கொடுத்தாலே 100% அதிகம். இப்போ நீ சொல்ற மாதிரி 15 கொடுக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கா? 15 இடங்கள் வந்து பாஜக கேட்கலாம், கேட்டாதான் அப்படி இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி வரலாம். ஆனால் இந்த முறை கூட சிங்கிள் டிஜிட்டில் பாஜகவுக்கு இடம் ஒதுக்குவார் எடப்பாடி. இது ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. 5-9 ஆகலாம், அது 10 கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போ 10 தொகுதிக்கு மேலே இருக்குன்னு பாஜக ஆசைப்படுறாங்க. அதை தான் வந்து அண்ணாமலை மிரட்டி மிரட்டி பேசுகிறார். நாங்கள் வந்து இப்போ கூட்டணியில் நின்றால் தனியாக, அதாவது அதிமுகவை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு கூட்டணி வைத்து கொண்டால் அப்படியே அதிமுக மிரண்டு போயிடணும், ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைத்து 18% வாங்கினதெல்லாம் இப்போ எடுபடவே எடுபடாது. இன்றைக்கும் மோடியோட எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் அனல் கொண்டு நிற்கிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மிரட்டலுக்கு எடப்பாடி அடிபணிய மாட்டார். 15 இடங்கள் அமித்ஷா கேட்டால் கூட கண்டிப்பாக 9 இடம் தான், 10 கூட இருக்காது, டபுள் டிஜிட் வருவதற்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அண்ணா பாஜக 15 இடம் கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடம் கேட்பாங்க. நீங்கள் 5 இடம் 5 இடத்துல சுருக்குவீங்களா? அப்போ 5 போச்சு, பாஜக 15, பாட்டாளி மக்கள் கட்சி 5-20, அப்புறம் வாசனுக்கு ஒரு கட்சி சீட்டு, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு 22, அதன் பிறகு வேறு ஏதாவது ஒரு கூட்டணி வரும், ஏசி சண்முகம் 23. அப்போது 23 சீட்டு போனால் ஏடிஎம்கே 17 சீட்டு நிற்பாங்களா? ஒத்துக்க மாட்டார் எடப்பாடி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இவங்களோட இந்த பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இங்கே மாநிலத்தில் பார்த்தா ஒரு சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டு, இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமான ஒன்றாக இருக்குமா? இதில் இன்னொரு விஷயம் உள்ள என்ன கேட்கணும்னா, அதிமுக பாஜக கூட்டணி சண்டை வேறு இருக்கிறது, தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிர்ப்பான அலை இருக்கிறது. இந்த சூழலில் நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களில் திமுக அதிகபட்சமாக 36-37-38 இடங்கள் கூட வெற்றி பெறும் என்று பேசு பொருளாகிட்டு, கிட்டத்தட்ட திமுக ஸ்வீப் அப்படின்ற பேச்சு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புமா? ஏனென்றால் இந்த முறையும் தோல்வியடைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலம் ரொம்ப கஷ்டம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கு ஒன்னா திமுக கூட போகக்கூடாதுன்னு இருக்கலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு இந்த முறை வெற்றி பெறுகிற கூட்டணியோடு நம் கட்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒருவேளை திமுகவோட அவங்க கூட்டணி வைக்கலாம் நினைக்கிறேன். திமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பாவை பேச்சை மீறி மகன் என்ன சொல்றார்னா, திமுக என்ன தூது அனுப்பியிருக்காருன்னா, இந்த முறை நாங்கள் வெற்றி கூட்டணியில் இருக்க வேண்டும், இந்த முறை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். ஸோ நீங்க ஜெயிக்கிற தொகுதியில 5-7 சீட்டு கூட வேணாம், திமுக அழகா டீல் பண்ணி இந்த முறை மோடிக்கு எதிராக 40-40 வெற்றி பெற வேண்டும் சொல்லி போற இடத்துல ஸ்டாலின் பேசி கொண்டிருக்கிறார். இப்ப கூட நடந்த 30 விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசினாரு, மோடியை வீழ்த்த 40-40 நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும், நாம் விரும்பும் ஆட்சி டெல்லியில் அமைய வேண்டும் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அமர்ந்து விட்டால் தமிழ்நாட்டில் திமுக சுயிப்பு 40-40. பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்குள்ள திமுக வர்றாங்க அப்படின்னா இதுல விசிகா இருப்பாங்களா? ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கிடையிலே சின்ன ஒரு மோதல் போக்கு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இருப்பாங்களா இதுல? அதாவது விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் வந்து ஒரு பொது அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார், இனிமேல் பாஜக இருக்கிற கூட்டணியிலோ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியிலோ விடுதலை சிறுத்தை இடம் பெறாது. அது உண்மையான நிதர்சனமான வார்த்தை. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தை இணைந்து பணியாற்றுவதில் ரொம்ப சிரமம் இருக்குது. ஆனால் இதே கூட்டணி 2016 இருந்தாங்க மக்கள் நல கூட்டணி, அதன் பிறகு இப்படி ஒரு தீர்ப்பு 10 ஆகி போச்சு கிட்டத்தட்ட. ஆனால் மோடி எதிர்ப்பில் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்று திமுக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவனை சமாதானப்படுத்தி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதிமுக கூட்டணிக்கு போக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே திமுக கொண்டு வந்து விட்டால் 40-40 ஸ்வீப், எதிர்கட்சி ஜெயிக்கக்கூடாது. மோடி தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற அதிமுகவுக்கோ அல்லது எந்த கட்சிக்கும் ஒரு இடம் கூட கிடைக்கக்கூடாது என்று திருமாவளவன் முடிவு செய்து விட்டால் அவரை ஏற்றுக்கொண்டார், திமுகவின் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டார், நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி 4 சீட்டு கொடுத்தாலும் போதும்.
ஏன்னா இந்த முறை தமிழ்நாடு காங்கிரஸுக்கு 9 சீட் கிடையாது, நிச்சயமாக 9 சீட் கிடைக்காது. காங்கிரஸ் வந்து 9 சீட்டு வாங்கிட்டு எப்படி அந்த 5 சீட்டுக்கு போவாங்களா சார்? மோடிக்கு எதிராக இருக்கிற கூட்டணியில் இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க பல இடத்துல விட்டு தர போறீங்க. இந்திய அளவில் 300 இடங்களில் பொது வேட்பாளருக்கு காங்கிரஸ் விட்டு தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நீங்கள் விட்டு தர வேண்டும். இந்த முறை 9 சீட்டு காங்கிரஸுக்கு இருக்காதுன்னு சொன்னது அர்த்தம் தான். 5 சீட்டு கொடுத்து அதில் இருக்கிற 4 சீட்டு இங்கே கொடுத்தாங்கன்னா 4 வின்னிங்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் 5 சீட்டில் 7 சீட்டு வாங்கினா கூட 7 தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ராஜ்யசபாவில் தான் இருக்காரு அன்புமணி ராமதாஸ். 4 சீட்டு திமுக கூட்டணியில் வந்தால் 4 வின்னிங் இல்லை. அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்து விட்டால் திமுக கூட்டணியில் 40-40 வெல்லும் போது அதிமுக கூட்டணி சலசலப்பில் களை எழுந்து போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை பாமக திமுகவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய அவங்களோட நிலை என்ன ஆகும்? என்டிஏ அந்ததுலேயும் வேற இவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே மாறுகிற சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கலகலத்து போயிடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா தோற்பது என்பது முடிவாகிவிட்டது, அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்காதுன்னு முடிவு வந்துச்சுன்னா தனித்தனியாக நிற்பாங்க. அது அதிமுகவுக்கு பலனளிக்கும், பாஜகவும் பலனளிக்கும். பாஜகவுக்கு வந்து தங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இந்த தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளலாம். தனியாக நின்று இல்லை தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, வாசன், புதிய தமிழகம், இன்னும் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு வச்சுக்கலாம். அதிமுக தனியாக நிற்கலாம், அதிமுக தங்களுடைய வாக்கு வங்கி என்பதை நிரூபித்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அது வந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து தங்கள் வளர்ச்சி அடைந்திருக்குதா இல்லையா, அண்ணாமலை பார்த்து சொல்றோம்ல, அண்ணாமலை கட்சி வளர்த்து விட்டார், அண்ணாமலை கட்சி வளர்த்து விட்டார், தமிழ்நாடு முழுவதும் அப்படியே பாஜக பொங்கி வருகிறது, உறுப்பினர்கள் கோடி கோடியாக குவிந்து வருகிறான்னு அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும்ல. ஸோ அடுத்து இந்த மணல் விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ இந்த ரைடு மூலமாக இன்னுமே பேச பொருளாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன சார் மணல் விவகாரத்தில்? நம்ம ஏற்கனவே பேசியபடி மாதந்தோறும் கட்சி தலைமைக்கு எவ்வளோ பணம் போகிறது, இதுதான் ஈடி வந்து கையில் எடுக்கிறது. தேர்தல் நெருங்குகிற வேளையில் ஈடி வந்து யார் மீது வழக்கு போட போகிறது? அந்த துறையை வைத்திருக்கிற அமைச்சர் துரைமுருகன் மீதா, அல்லது இந்த மணல் வியாபாரத்தில் இருக்கிற எஸ் ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் இவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் வைத்துக்கொண்டு கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமா என்பதுதான் ஈடியுடைய பிரதான நோக்கம். மத்திய அரசு ஏவி இருக்கிற அந்த நோக்கம் அதுதான். இதில் இந்த சிக்கலில் வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஆடிட்டர் ஏற்கனவே ஜி ஸ்கொயர் ஆடிட்டராக இருந்து வழக்கில் சிக்கிய சண்முகராஜும் இந்த மணல் கம்பெனிக்கு ஆடிட்டராக இருக்கார். நிச்சயமாக அவர் இந்த விவகாரத்தில் கைதாகுவார் என்று ஈடி தரப்பினுடைய முக்கியமான நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை ஈடி வந்து அவரை கைது செய்தால், இப்படி செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் வைத்து ஒரு சில விஷயங்களுக்காக ஈடி காத்திருக்கிறதோ, அதே போல ஆடிட்டர் சண்முகராஜை கைது செய்து விட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். அதுவும் தேர்தல் நேரத்தில் சண்முகராஜ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லி பாஜக செய்கிற பிரச்சாரம் திமுகவை நிலைகுலைய செய்துவிடும். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி ரொம்ப நன்றி. நன்றி.